ஆரம்பிச்சிட்டேன், ஆன்சர் ரைட்டிங் எழுத ஆரம்பிச்சிட்டேன், டெய்லி ஒரு நாலு கொஸ்டின் அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங்ல எழுதுறப்ப ரொம்ப நேரம் ஆகும், ஒரு கொஸ்டினுக்கு ஒன் ஹவர் கூட அந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து அப்படியே போக போக டைம் ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து மெயின்ஸ் தான் வந்து டிசைனிங் ஃபேக்டரி, மெயின்ஸ் மார்க்ஸ் வந்து நிறைய ஸ்கோர் பண்ணுறதுனாலே நம்ம ரேங்க் நல்லா வரும், நம்ம நினைக்கிற சர்வீஸ் வந்து கிடைச்சிடும் கண்டிப்பாக. அதான் அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். எல்லாருமே அந்த கண்டென்ட் எழுதிடுவாங்க, ஜென்ரலாக எழுதிடுவாங்க, ஆனால் வந்து நம்ம வந்து ரிச்சாக அப்படின்னா நம்ம ப்ரெசென்டேஷன் அதுக்கு கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியம். இன்ட்ரோ கொடுத்துருந்தோம், இன்ட்ரோவில் வந்து இப்போ அந்த க்வெஸ்சன் இப்போது விமன் பற்றி ஏதாவது கேட்டாங்கன்னா அந்த இஷ்யூ வந்து ஏன் வந்துருக்கு அதை வந்து நான் இன்ட்ரோவாக கொடுத்துருக்கேன். ஒய் பார்ட் ஆஃப் த க்வெஸ்சன் வந்து இன்ட்ரோவாக கொடுத்துருக்கேன். இதில் வந்து ரீசெண்டாக நடந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் அது வந்து இன்ட்ரோவாக கொடுத்துருக்கேன். பாடி பார்ட் வந்து க்வெஸ்சனை எல்லா பார்ட்ஸையும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது பாடி பார்ட். இன்னொன்று என்னோடய ஸ்டைல் எப்படின்னா பாயிண்ட் வைஸ் எழுதுறது, சிலர் வந்து பேராகிராஃப் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் வந்து நான் ஃபீல் பண்ணது பாயிண்ட் வைஸ் எழுதுனா பெட்டர் மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். ப்ளஸ் வந்து கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். கீவேர்ட்ஸ் அப்படின்னு நான் எதுலேயும் சொல்கிறேன்னா எடிட்டோரியல் பேஜ்லேருந்து கீவேர்ட்ஸ் எடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது டேட்டா தான் வந்து அதிகமாக வந்து இதுவாகிருக்கு, டேட்டா காலனியலிசம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் வந்து எடிட்டோரியல்லேருந்து எடுத்து நம்ம நம்ம பே நம்ம ஆன்சரில் இன்க்ளூட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம டைட்டில்ஸ் கொடுக்குறப்ப அவங்களுக்கே திருக்குறவங்களுக்கே வந்து இம்ப்ரெசிவாக இருக்கும், கேட்சி வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு பார்த்தோம் வந்து உபரைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு வேர்ட், உபரைசேஷன் ஆஃப் ஊபர், உபரைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா என்னென்னா டிராக்டர்ஸை வாடகைக்கு விடுறது, ஊபரில் இருக்கு, இதுலேருந்து ஃபார்மர்ஸ் சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கேட்சியாக இருக்கும். ஸோ இந்த வேர்ட்ஸ்க்கு வந்து மெயினாக நம்ம நியூஸ் பேப்பர் தான் வந்து கேட்கணும், நியூஸ் பேப்பர்லேருந்து இந்த மாதிரி வேர்ட்ஸை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டா அது வந்து யூஸ் ஆகும். அப்புறம் வந்து எங்கெங்கெல்லாம் முடியுதோ அவங்கெல்லாம் மேப்ஸ் இன்க்ளூட் பண்ணுறது, ஃப்ளோ சார்ட் இன்க்ளூட் பண்ணுறது, கவர்மெண்ட் மெஷர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணணும். அதாவது ஒரு ஒரு கொஸ்டினே ஒரு டயக்ராம் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே வந்து இப்போ 20 கொஸ்டின்னா 20 கொஸ்டினே என்ன நான் டயக்ராம் ஆட் பண்ணணுன்ற ஒரு எய்ம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எழுத ஆரம்பித்தோன்னா அட்லீஸ்ட் 15 கொஸ்டின் காச்சு டயக்ராம் போடுவோம். இது இதுனா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு நினைக்கிறேன். எனக்கு தெரியாத கொஸ்டினுக்கு கூட நான் டயக்ராம் எப்படியாவது இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். அதாவது மற்ற பேப்பரையும் நம்ம பேப்பரையும் கம்பேர் பண்ணுறப்போ அந்த டயக்ராம் தான் எனக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக ஃபீல் ஆகும். அப்படி எந்த டயக்ராமே எனக்கு கிடைக்கல அப்படின்னா வந்து லாஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட் மெஷர்ஸ் வந்து ஒரு டயக்ராமாக போட்டு எழுதிடுவேன். இது இது ஒரு ஐடியா. அப்புறம் வந்து என்னென்னா ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணுறதும் ஒரு அட்வான்டேஜ் தான். அப்புறம் இன்னொரு ஐடியா நான் என்ன பண்ணியிருந்தேன்னா க்வெஸ்சன் பேப்பர் கொடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு பெல் அடித்தோன்னா எழுத ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்போவே வந்து நான் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் என்னென்ன எழுத போகிறேன் அப்படின்னு எழுதி வச்சுருவேன் க்வெஸ்சன் பேப்பர்லேயே. அப்படி ஒரு ஐடியாவும் பண்ணுறப்ப இங்கே வந்து நமக்கு டைம் சேவ் ஆகும், இதுவும் ஒன்று பண்ணலாம். அப்புறம் கன்க்ளூஷன் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இல்லை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இதை வச்சு முடிக்கிறப்ப கன்க்ளூஷனும் வந்து ரீச் ஆகும். இதான் வந்து மெயின்ஸ்க்கு பார்க்கும்போது. இன்டர்வியூக்கு பார்த்தோம்னா நம்மளை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிற மாதிரி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நம்மளோட நேம், நம்ம நேமோட மீனிங் என்ன, என்னோட நேம் இப்போ அஜிதா பேருனா என்னோட நேம்லேயே யாராச்சும் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க இதை பற்றி படித்தேன். அப்புறம் என்னோட நேம்லேயே ஏதாவது இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வருதா, அதாவது என்னோட நேம் அஜிதானா அஜிதிகா செட் ஆஃப் புத்திசம் ஒன்று இருக்குல்ல அதை பற்றி நான் படித்தேன். அதே மாதிரி நம்ம நேமில் ஏதாவது என்னென்ன எல்லாம் படிக்க முடியுமோ அதெல்லாம் படித்து வச்சுருக்காரு. அப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக் பற்றி நல்லா ஃபுல்லாக படிச்சுருக்கோம். அப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இஷ்யூஸ் தான். இதான் வந்து ப்ரிப்பரேஷன் வைஸ் இதுதான். ப்ளஸ் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து நான் வந்து ஃபீல்ட் ஆஃபீஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். 2016 ஆரம்பிச்சது, 2019 எண்டில் தான் வந்து எனக்கு வந்து முடிஞ்சது. இப்பயும் முடியல, யூபிஎஸ்சி அது இருக்குது. நமக்கு வந்து கன்சிஸ்டன்சினா ரொம்ப முக்கியம்.
நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் வீடியோ பார்த்துட்டு அந்த நியூஸ் பேப்பரை படிப்பேன். இன்னொன்று நான் என்ன பண்ணுவேன்னா, நியூஸ் பேப்பர் நோட்ஸ் நான் எப்படி ரெடி பண்ணுவேன்னா, சிலர் வந்து எல்லாத்தையும் எழுதுவாங்க, என்னோட கூட அப்படி கிடையாது. உங்கள் ஸ்டைல் என்னவோ நீங்கள் அதை பண்ணுங்க, என்னோட ஸ்டைல் வந்து எடிட்டோரியல் மட்டும்தான் எழுதுவேன். அதாவது ஒரு நாளுக்கு வந்து நாலு லைன் தான் இருக்கும் ஒரு நாளோட நியூஸ் பேப்பர் நோட்ஸ். அந்த எடிட்டோரியல் என்ன சொன்னால் கேட்சிங் வச்சு மொபைலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி மட்டும் நான் எழுதி வச்சுவேன். இதை வந்து மெயின்ஸ் எழுதணும், அதாவது மெயின்ஸ்க்கு மட்டும்தான் நியூஸ் பேப்பர் நோட்ஸ் எடுப்பாங்க. மற்றபடி நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷன் இன்சைட்ஸ் ஆன் இந்தியா பார்ப்பேன். டிஎன்பிஎஸ்சிக்கு நான் வந்து ஒரு மாதம் முன்னாடி தான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சது. அரிகந்த் ஜிகே புக்கு வந்து சயின்ஸ் யூபிஎஸ்சிக்கு சயின்ஸ் கிடையாதுனால ஜிகே புக்கு அரிகந்தோடது, அதை தான் சயின்ஸ்க்கு ரிலேட் பண்ணேன். ப்ளஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து நோட்ஸ் வச்சுருக்காங்க சயின்ஸ் நோட்ஸ், இது வந்து சயின்ஸ் படித்தேன். மார்னிங் வந்து எந்திரிச்சுமே ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுவேன், அதாவது முன்னாடி நான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு நோட்ஸ் எழுதுவேன். அதே ஒரு ரெண்டு மணி நேரம் போதும், ரொம்ப நேரம்லாம் படிச்சுட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்றப்போ சிக்ஸ்டி நம்ம எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்ப நேரம் படிப்போம் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப நேரம் படிப்பேன், டயர்டே ஆகாமல் படிப்பேன் அந்த பீரியட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு, ஆனால் வந்து மினிமம் 8 to 10 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஒரு நாளைக்கு வந்து நம்ம டேவை இப்படி பிரிச்சுக்கணும். நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிச்சிடணும், ஆன்சர் ரைட்டிங் கண்டிப்பாக ஒரு 4 க்வெஸ்சன் ஆன்சர் ரைட்டிங் எழுதி பார்த்துருக்கோம். அப்புறம் ப்ரிலிம்ஸ் க்வெஸ்சன் ஏதாவது சால்வ் பண்ணி பார்த்துருங்க, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சனோ இல்லை டெஸ்ட் சீரிஸ் ஏதோ ஒரு டெஸ்ட் சீரிஸ் க்வெஸ்சனோ எடுத்து சால்வ் பண்ணி பார்த்துருங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கம்பைலேஷனோ மந்த்லி கம்பைலேஷனோ ஒரு 150 பேஜ் அந்த மாதிரி இருக்கும், ஒரு ஒரு நாள் இப்போ இதில் பார்த்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் படித்து வச்சுட்டு ரிவிஷன் தான் முடியும். 3 மார்க்ஸ் வந்து ரிவைஸ் இன்னைக்கு வந்து ரிவிஷன் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி 3 மார்க்ஸ் வந்து ரிவிஷன் தேவை. இதான் பண்ணால் நியூஸ் பேப்பர் படிக்கிறப்ப நம்மளாம் நியூஸ் பேப்பர் சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம்.
பீப்புள் பிஸ்னஸ் அக்கௌண்ட் மூணுத்தையும் வென் டயக்ராம் மாதிரி போட்டு நடுவில் லிங்க் பண்ணுறது தான் என்ஜிஓ. இந்த டயக்ராம் என்ஜிஓ கொஸ்டின் வந்து நான் இந்த டயக்ராம் போட்டுவேன் அப்படின்னு நான் முன்னாடியே நோட்ஸ்லேயே இருக்கும். டயக்ராம் இது வரைய போகிறேன், எக்ஸாம்பிள் இது பண்ண போகிறேன். இது இந்த இப்போ நான் என்ஜிஓ இது எப்படி எடுத்தேன்னா, இது வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் எடுத்துக்கலாம். எந்தெந்த டாபிக்ஸ் வந்து என்னால் இந்த மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ண முடியுமோ அந்த டாபிக்ஸ்க்கு நான் ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ அந்த மாதிரி என்ஜிஓக்கு அந்த மாதிரி வெட்லாண்டு வெட்லாண்டுக்கும் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வெட்லாண்டு ப்ளஸ் டை வெட்லாண்ட் வந்துச்சுன்னா நான் இந்த டயக்ராம் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு இந்தியா மேப் போட்டு என்னோட நோட்ஸ்லேயே இருக்கும் என்னென்ன வெட்லாண்ட்ஸ் இருக்குது இந்தியாவில். எக்ஸாம்பிள் எனக்கு வெட்லாண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த டயக்ராம் போடுவேன். அந்த மாதிரி அந்த சயின்ஸ் வந்து நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணீங்க, எப்படி அதை வந்து அந்த கோரம் வந்து ரெடியூஸ் பண்ணுறது. இப்போ ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பார்த்தீங்கன்னா அது ஒரு காட்டுங்க, அதை நம்ம ஒரு ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். அந்த சயின்ஸ் வந்து பெரும்பாலான ஸ்டூடெண்ட் வந்து அதை தவிர்க்கிறாங்க. அது எப்படி நம்ம பண்ணணும், அதை எப்படி படிச்சுக்கலாம். சயின்ஸ்க்கு சொன்ன மாதிரி நான் ஃப்ரெண்டோட நோட்ஸ் வாங்கினேன், அந்த அறிவு புக்கு படிச்சிருந்தேன். ஆனால் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இன்னொன்று வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுலாம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி படிக்கணும் அந்த மாதிரி கேட்டப்போ வந்து சமைச்சி டைம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துருக்கு. சிலபஸில் இருக்க கண்டென்ட்டை சமைச்சி புக்ஸில் பார்த்து அது நீங்கள் நோட்ஸ் எடுத்து எடுத்து வச்சுருக்கீங்கன்னா பெட்டராக இருக்கும். நான் வந்து சரியாக பார்த்துன்னு நினைக்கிறேன். டிஎம்பிசியில் என்ன பண்ணணும் என்ன பண்ண சார், நான் நிறைய பேர் வந்து நிறைய புக்ஸ் தான் போயிருக்காங்க. என்ன இது பண்ணோம் வாட்ஸ்அப்பில் ஆக்சுவலாக வந்து எக்ஸாமில் வந்து நம்ம என்ன படித்தாலும் படிக்கிறதையெல்லாம் வராது. ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம என்ன படித்தாலும் அங்கே போய் நம்ம அப்ளிகேஷன் தான் பண்ண முடியுமே தவிர இது அப்படியே வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. எதுவுமே இது வந்துடும் இது வந்துடணும் இது வந்துடக்கூடாது அப்படின்னு ப்ரீ ஃபிக்ஸாக எதுவுமே போகக்கூடாது. எது வந்தாலும் நம்ம எழுதிடணும் அப்படின்னு தான் போகணும். அதாவது இப்போ ஓல்டு சமைச்சி நியூ சமைச்சி ரெண்டு வந்ததுனால எது படிக்கணும்னு கன்ஃபியூஷன் வந்துச்சு. அப்போ டிஎன்பிசி கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க, இதுலலாம் படிச்சுக்காங்க பேசிக் டிகிரி ஸ்டாண்டர்ட் தான். அதனால தான் என்னால் பாஸ் பண்ண முடிஞ்சது. சமைச்சியிலே படிக்கலாம் யூபிஎஸ்சி, அதாவது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட்க்கான நாலேஜ் இருந்தால் போதும். அங்கே போயிட்டு நம்ம இதுதான் படிச்சுட்டு நிறைய புக்ஸ் ரிலே பண்ணுறதை விட நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து டாபிக் எடுத்து அதுக்கு வந்து இன்னும் நான் எழுத போகிறேன் அப்படின்னு நோட்ஸ் ரெடி பண்ணிட்டா அதுவே போதும். உங்கள் நோட்ஸில் கரண்ட் அஃபேர்ஸு எக்ஸாம்பிள்ஸு டயக்ராம்ஸ் இது மூணும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி நோட்ஸ் எடுத்து. லாஸ்ட் கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணுறது ஃபஸ்ட்டு.
லெக்சர்ஸ் வந்து பிளாக் போர்ட் ஆகிட்டு என்ன மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அண்ட் இப்போ வந்து இப்போ பேரண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க ஸோ இப்போ சர்வீஸ் பண்ணுறீங்க அதை பற்றி பண்ணுறேன் முக்கியமாக இந்த ப்ரெஷர் ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க any doubts? Any doubts?